வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்குறது 29 டிசம்பர் 2021 நடந்த ஆர்எப் என்டிபிசி எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 1 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கவர்னர் ஆஃப் தெலுங்கானா யார் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். அடுத்து சியான் கானரி வந்து எந்த துறையை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு நடிகர். அவர் வந்து ஜேம்ஸ்கான் படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ஹெச்டிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்ன அவார்டு 2020 யாருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு. ஒருத்தர் ரோஹித் சர்மா இந்தியன் கிரிக்கெட்டர், ராணி ராம்பால் இந்தியன் விமன்ஸ் ஹாக்கி டீமோடைய கேப்டன், அடுத்து வினேஷ் போகாத் அவங்க வந்து ஒரு மல்யுத்த வீராங்கனை, அடுத்து மணிக்கா பத்ரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை, எம் தங்கவேல் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி உயரம் தாண்டுதல் வீரர். அடுத்து ஃபார்முலா ஆஃப் லைம் வாட்டர், லைம் வாட்டரோடைய ஃபார்முலா வந்து COOH2ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹூ டிஸ்கவர்ட் த செல், செல்லின் அமைப்பை கண்டறிந்தது யார் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கூக். அடுத்து சுக்ரீஸ்வரர் டெம்பிள் வந்து எங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பிற்பஞ்சால் டனல் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பனிகால் ரயில்வே டனல். அடுத்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய நன்னீர் ஏரி லேக் சுப்பீரியர். அது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும், மன்னிக்கணும், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடைப்பட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து எர்த்டேயோட தீம் என்னங்க கேட்டுருக்காங்க, 2018க்கான தீம் வந்து பீட்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இது எர்த்டே எப்போ கொண்டாடுறோம்னா April 22 கொண்டாடுறோம். 2020க்கான அதனுடைய தீம் என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன். 2021 ரெஸ்டோர் அவர் எர்த், அதை வந்து எர்த் டேக்கான தீம். அடுத்து ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து என்ன மாதிரியான டேக்ஸ்னா அது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், அது வந்து மறைமுக வரி. அது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்தியாவில் 1 July 2017 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது எப்போ வந்து எந்த நாடு உலகத்துலேயும் முத முதல்ல ஜிஎஸ்டி அமல்படுத்துச்சுன்னா அது ஃப்ரான்ஸு. இந்தியா வந்து கனடா நாட்டினுடைய ஜிஎஸ்டி சிஸ்டத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து பிரசிடென்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் எதுவும் பார்த்தீங்கன்னா Article 52 வரைக்கும். அடுத்து ஐசிசியோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇயில் துபாய் நகரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து ஐபிஎல் 2020 வின்னர் யார் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். யாருக்கு எதிராக ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து தோக்கடிச்சாங்க. இது வந்து இந்த போட்டி வந்து எங்கன்னா துபாயில் நடந்தது ஐக்கிய அரபு அமீரகத்தில். அடுத்து செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யூஎன்ஓ, யூஎன்ஓட செக்ரட்டரி ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனோடைய செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியோ குட்ரஸ், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பிஎம் ஆஃப் ஜப்பான், ஜப்பான் நாட்டினுடைய பிஎம் யாரும் பார்த்தீங்கன்னா யோசி குடி சுகா. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1885 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து கேபிட்டல் ஆஃப் பூட்டான், பூட்டானுடைய தலைநகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா திம்பு. அதனுடைய கரன்சி இங்குன் ராம். அதனுடைய நேஷனல் கேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி. அடுத்து சாஞ்சி ஸ்தூபா வந்து எப்போ யார் கட்டினா அசோகர் வந்து கட்டினது தான். இந்த சாஞ்சி ஸ்தூபா வந்து எந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்குது. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போ இந்தியன் டே வந்து என்னை கொண்டாடணும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. ஏன்னா நவம்பர் 26 1949 வந்து இந்திய அரசமைப்பட்டு முழுமையாக முடிவு செய்யப்பட்டு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அந்த நாள் நினைவு கூறும்போது மாதிரி தான் நவம்பர் 26 வந்து கொண்டாடுறோம் கான்ஸ்டியூஷன் டேயாக. அடுத்து சேர்மன் ஆஃப் செயில், செயலோட சேர்மன் என்ன யார் பார்த்தீங்கன்னா அனில்குமார் சௌத்ரி. அப்போ இருந்தவர் இப்போ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சோமம் முதல். இவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புனா இவங்க தான் வந்து செயல் நிறுவனத்தின் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தினுடைய முதல் ஃபஸ்ட்டு சேர்மன், விமன் சேர்மன். சிஎம் ஆஃப் கேரளா, கேரளாவுடைய சிஎம் யார் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். அடுத்து பிச்சு ஆர்கன் சிகரெட் பயல் ஜூஸ், அதாவது பித்தநீரை சுருக்கக்கூடிய உறுப்பு எது பார்த்திங்கன்னா லிவரு. பித்தநீர் சேகரிக்கப்படும் இடம் எது பார்த்திங்கன்னா கால் பிளாடர், அதாவது பித்தப்பை. சென்சரஸ் ஆதர்ஸ் கிராம் யோஜனா வந்து யார் வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த யோஜனாக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து மகாத்மா காந்தி. இது வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2014 11 அக்டோபரில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து பர்த் பிளேஸ் ஆஃப் காந்திஜி, காந்திஜியினுடைய பர்த் பிளேஸ் எதுவும் பார்த்திங்கன்னா போர்பந்தர் குஜராத்தில் இருக்குது. அவருடைய பிறந்த தினம் வந்து 2 அக்டோபர் 1869. அடுத்து ப்ரோட்டான் துகள் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா நேர்மின் துகள் ப்ரோட்டான் வந்து கோல்டஸ்டின் வந்து கண்டுபிடிச்சார். அடுத்து சாஞ்சி ஸ்தூபா வாஸ் அப்சர்வ்ட் ஆஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இன். சாஞ்சி ஸ்தூபா வந்து எந்த வருஷம் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து சேர்க்கப்படுது பார்த்தீங்கன்னா 1989 தான் சேர்க்கப்படுது. அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் காங்கிரஸ், காங்கிரஸோடைய ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா ஆல் அண்ட் அக்டேம் இன் ஹியூம் அழைக்கப்படக்கூடிய ஏஓ ஹியூம். அடுத்து லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் சந்திராயன் 2, சந்திராயன் 2 வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 2019 22 லான்ச் பண்ணப்பட்டது. 5 September 2019 வந்து அது வந்து அதனுடைய ஆர்பிட்டை வந்து சந்திரனுடைய ஆர்பிட்டை வந்து போய் சேர்ந்துச்சு. அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் வந்து 5 September 2019 வந்து சேர்ந்துச்சு. இது லான்ச் பண்ண வெஹிக்கிள் எது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்பி MK3. இது லான்ச் பண்ண மொத்தத்தில் இந்தியாவுடைய இஸ்ரோனுடைய தலைவராக இருந்தவர் கே சிவன். அடுத்து பிரதான மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது, திறனொழிப்பு பயிற்சியோட சம்மந்தப்பட்டது. அது வந்து 2015 வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மிக உயர்ந்த சிகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா காட்மின் ஆஸ்டின் K2. இது வந்து 8611 மீட்டர் உயரமுடியது.
இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லடாக்கில் தான் இருக்குது. காரோகிராம் ரேஞ்சில் வந்து அமைஞ்சிருக்கு, காரோகிராம் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. அடுத்து கரண்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பி, ஆர்பியோட கரண்ட் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ், 25வது கவர்னர். அடுத்து ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம் எயிட் தௌசண்ட். அடுத்து யூனிவர்சல் ரெசிபியன் பிளட் குரூப், உலகத்திலே வந்து யூனிவர்சல் ரெசிபியன் சொல்லி அழைக்கப்படுகிற பிளட் குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ். இது எது யூனிவர்சல் டோனர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய குரூப், பிளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவ். அடுத்து நாட் அ ப்ரௌசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஒரு ப்ரௌசர் கிடையாது, அது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2019 வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப்பில் ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நார்வே கண்ட்ரி. நார்வே வந்து யூரோப்பில் இருக்குது. இந்தியாவோடைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 131வது ரேங்க். அடுத்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவோட உள்ளாட்சி தந்தை யாரும் பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன். சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கட்டடத்துக்கு வந்து ரிப்பன் பில்டிங் சொல்லி ஒரு பேர் உண்டு. ஸ்வராஜ் மூமெண்ட், சுதேசி இயக்கம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1906 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கும்போது கவர்னர் இருந்தவர் வந்து லார்ட் கர்சன். பங்குப்பிரிவினை ஒட்டி ஸ்வராஜ் மூமெண்ட் வந்து சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுட் லூஸ் இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான். மொபைல் அண்ட் டைமண்ட் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது மற்ற ஆப்ஷன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.